இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் பால்கோவா. இது செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். பொதுவாக நமக்கு பால்கோவானாலே தெரியும், பாலை நல்லா வத்த காய்ச்சி அது நல்லா திக்கார வரைக்கும் நம்ம பாலை காய வைக்கணும். காய வச்சு அதில் சீனி போட்டு செய்கிறது தான் நம்ம ட்ரெடிஷ்னல் பால்கோவா. ஆனால் இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோ முடியும் போதும் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். போய் நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். சரி வாங்க, இனி நம்ம இந்த பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாளைக்கு 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், நல்ல ஃபுல் ஃபேட் பால், ஹோல் மில்க்கே எடுத்துக்கோங்க. இந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்ல ஒரு கொதி வரணும், நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வத்தணும்னு இல்லை, கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தழைச்சி கொதிக்கணும். நல்ல வாய் அகண்ட நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க, அப்போ நமக்கு பால்கோவாக்கின்றதுக்கு அந்த பாத்திரத்துலலாம் ரொம்ப ஒட்டி பிடிக்காது. சரி, இப்போ நல்ல பால் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த நேரம் நம்ம 1/4 கப் சீனி, 1 கப்பு பாலுக்கு 1/4 கப் தேவைப்படும். இதை விட இனிப்பு உங்களுக்கு ரொம்ப வேண்டாம், இது அளவான கரெக்டான இனிப்பு, கம்மியும் இல்லை ஜாஸ்தியும் இல்லை. இதோட உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் சீனியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கணும். ஃபுல் சிம்மில் போட்டுட்டு 1 கப்பு மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டிகள் விடாத மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு இந்த வரக்கூடிய கட்டிகளெல்லாம் இந்த மாதிரி உடச்சி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, உள்ளதில் லோவஸ்ட் ஃப்ளேம் செட்டிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கட்டிகளெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே இல்லாமல் இருக்குது. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம், ரொம்ப லோ செட்டிங்கில், லோக்கு மீடியம்க்கும் நடுவில் இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஒரு ஸ்பேச்சில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ளேமை டக்குன்னு குறைச்சிருங்க. இப்போ நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அழகாக வரும், அதுக்காக தான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்க சொன்னது. இப்போ 1/2 டீஸ்பூன் நெய், மறுபடியும் இதை விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இப்போ நம்ம பால்கோவா ரெடி. இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்திலேயே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும், ஆறின பிறகு நமக்கு நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரி நல்ல செட் ஆயிரும். இதில் உங்களுக்கு ஃப்ளேவரிங்க்கு ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். நான் ஏலக்காய் பொடி போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ நீ ரெடி ஆயாச்சு, இனி இதை நான் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு பால்கோவா நல்லா ஆறியாச்சு, ஆறி நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது. இனி இதை அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்ம ரேப் பண்ணலாம், பிளாஸ்டிக் ரேப்பில் இந்த மாதிரி அழகாக ரேப் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இனி இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு நல்லா கரெக்டான இனிப்பு, இதுக்கு மேலே போட்டாலும் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கம்மியாக போட்டாலும் இனிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ அளவான இனிப்பு, அப்போ 1 கப்பு பாலுக்கு 1/4 கப்பு சீனி கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் இதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கு, திரு திருன்னு சாப்பிட்றதுக்கு பார்க்க அப்படி தெரியல, பட் அது சாப்பிடும்போது நான் அந்த திரு திருன்னு இருக்குது டெக்ஸ்சரும் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மாதிரி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த என்ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோக்களில் 1-2 போய் பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.